வணக்கம், வெல்கம் டு பொன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியானது. இதில் வந்து ரெண்டு விஷயந்தான் நம்ம கவனிக்கணும். ஒன்று வந்து அந்த பூந்தி வந்து முத்து முத்தாக வரணும், சப்பையாக போயிடக்கூடாது. ரெண்டாவது அந்த பூந்தி போடுறது எல்லாமே ஈவனாக வேகணும். ஏன்னா முதல்ல போடுற அந்த முதல்ல விழுகிற முத்து நல்லா வெந்துடும், அப்புறம் லாஸ்ட்டாக விழுகிறது வந்து அவ்வளோ வேகாது. ஸோ எல்லாத்தையும் எப்படி ஒரே மாதிரி வேக வச்சு மொறுமொறுப்பாக எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு பவுலில் நம்ம 1 கப் கடலை மாவு, அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை சோடா உப்பு, அப்புறமா உப்பு தேவையான அளவு, அதே மாதிரி பெருங்காயமும் நமக்கு தேவையான அளவு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இதுதான் முக்கியம். அந்த தண்ணி ஊற்றுறது வந்து நீங்கள் ரொம்ப தண்ணியாக, நம்ம கோதுமை தோசை இதுக்கெல்லாம் கரைக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா முத்து வந்து நமக்கு சப்ப சப்பையாக போயிடும். அதனால் நீங்கள் தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கிறணும். அப்போ தான் நல்லா கிடைக்கும், அந்த நல்ல பால்ஸ் நல்லா வரும். அந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்க. லம்ப்ஸ் இல்லாமல், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சிடணும். ஃபுட் கலரில் நான் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா அந்த கேசரி பவுடர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். எதுவும் போட வேண்டாம், மிளகாத்தூளே போதும், நல்லா கலர் கொடுக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும். அதே மாதிரி ஆயிலும் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இதுக்கு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமில் வைக்கணும், சிம் பண்ணக்கூடாது. இந்த பாருங்கள், நான் கண்ணு கரண்டியில் தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பூந்தி கரண்டி இருக்காது, ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்க சில இடத்துல, ஓட்ட போட்ட கரண்டி, அந்த கண்ணு கரண்டியில் கூட பண்ணலாம். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு சின்ன பாத்திரத்தில் பண்ணுங்கள். என்ன இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டது வெந்துருது, நான் அடுத்து கரண்டி எடுத்து ஊற்றுறேன் பார்த்தீங்களா, அது சரியாக வேக மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்ணு கரண்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கரண்டி மாவு எடுத்து அது அந்த ஒரு பேட்சே போதும், அதுதான் நான் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நிறையா மாவு எடுத்து ஒரே நேரத்தில் நம்ம வந்து தேய்ச்சி விடும்போது எல்லாம் ஈவனாக கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ கண்ணு கரண்டியில் பண்ணிங்கன்னா அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா நுரையும் நல்லா அடங்கினதுக்கப்புறமா சலசலன்னு அந்த சத்தம் கேட்கும். ஒன்றோட ஒன்று எடுக்கும்போது நல்லா, இப்போ பாருங்கள், நமக்கு காரா பூந்தி நல்லா குண்டு குண்டாக உருண்டையாக நல்லா வந்திருக்கு. இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா, காரம் பிடிக்கும்னா, மிளகுத்தூள் கூட மேலே பெப்பர் கொஞ்சம் தூவிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த காரா பூந்திலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கிற ஆயில்லையே கருவேப்பிலையை போட்டு, உங்களுக்கு பிடிக்கும்னா பூண்டை கூட நச்சு நீங்கள் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதில் போட்டு சேர்த்து போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.